Hi friends, in the video, பொது தமிழிலிருந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி 20 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 20 வினாக்கள்ல எத்தனை வினாவிற்கு உங்களால சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த ஆண்டு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த ஆண்டு. ஆன்சர் பாருங்க. 1876 ஆன்சர் என்ன 1876 அடுத்து என்ன பாருங்க கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய முதல் நூல் எது கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய முதல் நூல் எது ஆன்சர் பாருங்க அழகம்மை ஆசிரிய விருத்தம் ஆன்சர் என்ன அழகம்மை ஆசிரிய விருத்தம் அடுத்து என்ன பாருங்க தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு கவிமணி என்னும் பட்டத்தை வழங்கியது யார் தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு கவிமணி என்னும் பட்டத்தை வழங்கியது யார் ஆன்சர் பாருங்க தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை ஆன்சர் என்ன தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை அடுத்து என்ன பாருங்க தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு எந்த ஆண்டு கவிமணி என்ற பட்டம் அளிக்கப்பட்டது தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு எந்த ஆண்டு கவிமணி என்ற பட்டம் அளிக்கப்பட்டது ஆன்சர் பாருங்க 1940 ஆன்சர் என்ன 1940 அடுத்து என்ன பாருங்க இந்திய அரசு எந்த ஆண்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் அஞ்சல் தலையை வெளியிட்டது இந்திய அரசு எந்த ஆண்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் அஞ்சல் தலையை வெளியிட்டது ஆன்சர் பாருங்க 2005 ஆன்சர் என்ன 2005 அடுத்து என்ன பாருங்க ஆசிய ஜோதி யார் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு நூல் ஆசிய ஜோதி யார் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு நூல் ஆன்சர் பாருங்க அர்னால்டு ஆன்சர் என்ன அர்னால்டு அடுத்து என்ன பாருங்க குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆன்சர் என்ன கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து என்ன பாருங்க பொறுத்துக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்களும் அந்த நூல்கள் வெளியிடப்பட்ட ஆண்டும் கொடுத்துருக்காங்க வாங்க பொறுத்தலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆசிய ஜோதி 1941 மலரும் மாலையும் 1938 மருமக்கள் வழி மான்மியம் 1942 கதர் பிறந்த கதை 1947 அப்போ இந்த வினாவிற்கான ஆன்சர் என்ன ஏ ஆன்சர் ஏ அடுத்த வினா பாருங்க நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பாருங்க தேசிய விநாயகனார் ஆன்சர் என்ன கவிமணி தேசிய விநாயகனார் அடுத்த வினா பாருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த ஊர் எது ஆன்சர் பாருங்க தேரூர் ஆன்சர் என்ன தேரூர் அடுத்து என்ன பாருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் பாருங்க 36 ஆண்டுகள் ஆன்சர் என்ன 36 அடுத்து என்ன பாருங்க ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆன்சர் என்ன கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து என்ன பாருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மொழிபெயர்ப்பு செய்த நூல் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்த நூல் எது ஆன்சர் பாருங்க உமர்கயாம் பாடல்கள் ஆன்சர் என்ன உமர்கயாம் பாடல்கள் அடுத்து என்ன பாருங்க நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது ஆன்சர் பாருங்க பழமொழி ஆன்சர் பழமொழி அடுத்து என்ன பாருங்க கீழ்கண்டவற்றுள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல்கள் யாவை கீழ்கண்டவற்றுள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல்கள் யாவை ஆன்சர் பாருங்க ஆசிய ஜோதி கதர் பிறந்த கதை மலரு மாலையும் இவை அனைத்துமே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல்கள் அப்ப ஆன்சர் என்ன இவை அனைத்தும் சரி ஆன்சர் இவை அனைத்தும் சரி அடுத்து என்ன பாருங்க கீழ்கண்டவற்றுள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் சிறப்பு பெயர் அல்லாதது எது
கீழ்கண்டவற்றில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் சிறப்பு பெயர் அல்லாதது எது? குழந்தை கவிஞர், தழுவல் கவிஞர், நான்சில் நாட்டு கவிஞர், இது மூன்றுமே வந்து தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களினுடைய சிறப்பு பெயர். மக்கள் கவிஞர் என்பது வந்து தவறு. அடுத்த நான் பாருங்க, தேசிய விநாயகனார் எந்த ஆண்டு மனோன்மணியின் மறுபிறப்பு எனும் திறனாய்வு கட்டுரையை எழுதினார்? தேசிய விநாயகனார் எந்த ஆண்டு மனோன்மணியம் மறுபிறப்பு எனும் திறனாய்வு கட்டுரையை எழுதினார்? ஆன்சர் பாருங்க, 1922. ஆன்சர் என்ன? 1922. அடுத்தவனா பாருங்க, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு தேரூரில் நினைவு இல்லம் அமைக்கப்பட்ட ஆண்டு? தேரூரில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு நினைவு இல்லம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் பாருங்க, 1954. ஆன்சர் என்ன? 1954. அடுத்தவனா பாருங்க, கவிமணியின் உமர்கயாம் பாடல்கள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? கவிமணியினுடைய உமர்கயாம் பாடல்கள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் பாருங்க, 1945. ஆன்சர் என்ன? 1945. அடுத்தவனா பாருங்க, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாடலை பாடியவர் யார்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாருங்க, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். ஆன்சர் என்ன? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.